ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ்கோம். நான் ஹேமா நாகராஜன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கீ மைசூர் பாக் ரெசிபி தான். இந்த ஆக்சுவலாக கீ மைசூர் பாக் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் ரெண்டே ஸ்டெப்பை மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அதாவது நம்ம எந்த ஸ்டேஜில் ஃபைனல் ஸ்டேஜில் அதை வந்து இறக்கணும் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் நம்மளோட சுகர் சிரப் கன்சிஸ்டன்சியும். இது பிகினர்ஸ்க்கான ரெசிபி, அதனால தான் நான் டைமரோடு இன்றைக்கி இந்த ரெசிபியை எடுத்திருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ட் 1 கப் பேசன் ஃப்ளோர், அதாவது கடலை மாவு. அதை இந்த மாதிரி ஒரு சீவில் நல்லா அரிச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் கிடக்கிற சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்ல, அதெல்லாம் வராமல் மாவு நல்லா ஜலிச்சு சூப்பராக இருக்கும் மைசூர் பாக்குக்கு. இப்போ பாருங்கள், கட்டியெல்லாம் சீவ்லே கலெக்ட் ஆகிருச்சு. இப்போ நம்ம கடலை மாவை ஃபைனாக சீவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு கரெக்டாக 2 கப் சுகர் வேணுங்க. நான் 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தித்திப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கணும் இதுக்கு, அதனால் 2 கப்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் கீ மைசூர் பாக்குக்கு. இப்போ 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் கீயும் 1 கப் வெஜிடபிள் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற போகிறேன். இது பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட். ஆயில் வந்து நீங்கள் கோகனட் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெயோ எடுத்துடாதீங்க, வாசனை இல்லாத ஆயில் தான் வேணும். ஸோ நான் வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். அப்படியே நம்ம கீ மைசூர் பாக் எதில் கொட்டி வைப்போமோ அதையும் நல்ல கீயில் கிரீஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. 1 கப் பேசன் ஃப்ளார், 2 கப் சுகர், 1 கப் கீ ப்ளஸ் 1 கப் வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ்ட், அப்புறம் 1/2 கப் வாட்டர். இதையெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு, பேனையும் கிரீஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கீ அண்ட் ஆயில் மிக்ஸை லைட்டாக வார்ம் அப் பண்ணணும், ஹீட் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் பேசன் ஃப்ளோரை நல்லா வறுத்து விட்டுடுங்க. இந்த 2 ஸ்டெப்புமே நம்ம பேசன் ஃப்ளோரில் உள்ள ரா ஸ்மெல் நம்ம மைசூர் பாக்கில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போ நான் வந்து டைமர் ஆன் பண்ணிட்டேன், இந்த ஸ்டெப்பிலிருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் டைமர் ஆன் பண்ணிட்டேன். நம்ம இப்போ வறுத்துடலாம். எவ்வளோ நேரம் வறுக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான், ஏன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 1 மினிட் அண்ட் 2 செகண்ட்ஸ், கரெக்டாக 1 நிமிஷம் கடலை மாவு கரெக்டாக வறுபட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த வார்மாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் விரல் வச்சு தொடுறேன், அந்த அளவுக்கு வார்மாக தான் கண்டிப்பாக அந்த மிக்ஸ் இருக்கணும், ஹீட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த வார்ம் மிக்ஸில் நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த கடலை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டெப் எதுக்குன்னா உங்களுக்கு கெட்டி இல்லாமல் வரும், நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம கடலை மாவு ஆயில் கீ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 2 கப் சுகரும் 1/2 கப் வாட்டரும் எடுத்துக்கோங்க. இந்த வாட்டரும் சுகரும் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம டைமர் போட்டுக்கலாம். நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பாயில் பண்ணணும், அப்போ தான் டைமருக்கு பர்ஃபெக்டாக வருங்க. இப்போது டிசால்வ் ஆகிடுச்சு, நம்ம வந்து டைமரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக 1 நிமிஷம் தாண்டின உடனே நான் வந்து கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வருது. ஸோ நம்ம குவிக்காக இந்த கடலை மாவுலாம் ஆட் பண்ணிடலாம். எனக்கு ஒரு 120 வந்துச்சு, நான் 1:30-1:35 டக்குன்னு ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் குவிக்காக ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து கடலை மாவையும் இதையும் நல்லா கலந்துட்டுருக்கேன். ஸோ நான் வந்து டைமரை ரீசெட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் ஆன் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஆன் பண்ணி இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இப்போ கரெக்டாக 3 மினிட்ஸ் ஆன உடனே கொஞ்சம் கெட்டியாகி ஃபோம் அப் ஆகுது பார்த்தீங்களா. ஃபோம் அப் ஆகும்போது அந்த கலர் மாறுது பாருங்கள். ஃபோம் வர்ற இடத்துல ஒரு மாதிரி ஸ்லைட் எல்லோவாக மாறுது. இப்போ 5 மினிட்ஸ் கிராஸ் ஆன உடனே எப்படி ஃபோம் அப் ஆகுது பார்த்தீங்களா. இப்படி நம்ம ஸ்பேச்சுலாக எடுத்துட்டோம்னா எப்படி ஃபோம் அப் ஆகுதுன்னு, இந்த மாதிரி நல்லா ஃபோம் அப் ஆகணும், அதுதான் ஸ்டேஜு. இப்போ வந்து கொஞ்சம் கூட கெட்டியாகி அப்புறம் பேனில் ஒட்டாமல் வந்து ஃபோம் அப் ஆகணும். அந்த 3 பார்த்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம மைசூர் பாக்கோட கன்சிஸ்டன்சி. நம்ம கிரீஸ் பண்ணியிருக்க பேனையும் பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து கிட்டத்தட்ட 8 மினிட்ஸ் ஆக போகுது. பேனில் ஒட்டலை, நல்லா எல்லா இடமும் ஃபோம் வர ஆரம்பிச்சிருச்சு. நடுவில் பபுள் வந்தது, இப்போ எல்லா இடமும் ஃபோம் வந்தது. பேன் ஃபுல்லாக ஃபோமியாக தான் இருக்குது பாருங்கள்.
இப்போ பாருங்கள் ஃபுல் ஃபோமி ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பேனில் ஒட்டவும் இல்லை. இப்படி பண்ணும்போது பேன் கிளியராக தெரியுது பார்த்தீங்களா, பேனில் ஒட்டவும் இல்லை. இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். கிட்டத்தட்ட 8 minutes 15 seconds ஆச்சு. நான் இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற போகிறேன். இப்படி பேனில் நம்ம ஊற்றுனதுக்கப்புறமா அங்கேயும் அப்படியே பாயில் ஆகி பொங்குறது மாதிரி வருது பாருங்கள். அப்போ வந்து நல்ல பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்னு அர்த்தம். நம்ம பேனில் எடுத்ததுக்கப்புறமும் செல்ஃப் குக்கிங் மாதிரி அது நடந்தால் நம்மளோட மைசூர் பாக்கு வந்து செம்ம சாஃப்டாக வருங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடாதீங்க, இப்படியே கொஞ்சம் விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட வேண்டாம். இப்போ பாருங்கள் எனக்கு எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக 9 minutes 25 seconds ஆகுது. ஒரு 10 minutes நம்ம யம்மியான மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு 10-15 minutes கழித்து நம்ம வந்து சூப்பராக பீஸ் போட்டுடலாம். நீங்கள் பொறுமையாக கட் பண்ணிங்கன்னா அழகாக பீசஸ் வரும். நான் இன்றைக்கி என்னன்னு தெரியல, அவசரத்தில் கொஞ்சம் கந்தர் கோலத்தில் தான் கட் பண்ணிட்டேன். நீங்கள் பொறுமையாக கட் பண்ணிங்கன்னா பீசஸ் வந்து பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் டெப்த்தான பேனில் ஊற்றுனதுனால இப்படி ஒரு மாதிரி டபுள் கலர் மாதிரி வரும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் நான் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மைசூர் பாக்கு பாருங்கள். செம்ம சாஃப்டாக செம்ம ரிச்சாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமர் மெத்தட் உங்களுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பை பை.